வணக்கம் சாமுகம் டிவி இன்றைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்து கொள்கிறோம். தடைகளுக்கு மத்தியிலும் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளும் இந்தியா மற்றும் ரஷ்யா. இருப்பிடம் திரும்பியது சீன உளவுத்துறை கப்பல். இமயமலை பகுதியில் கால் வைக்கும் இந்தியா. இந்திய பிரதிநிதிகளுக்கு எதிராக திட்டமிட்ட தற்கொலை தாக்குதல் முறியடிப்பு. இந்தியா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் நீண்டகால நட்புறவு வரலாற்றை கொண்ட நாடுகள் என்பது உலகறிந்த உண்மை. அண்மையில் உக்ரைன் மீது ரஷ்யா ஆரம்பித்த ஆக்கிரமிப்பு போர் காரணமாக ஐக்கிய நாடுகள் சபை உட்பட பல சர்வதேச நாடுகள் ரஷ்யாவை எதிர்க்கும்படி கடுமையான அழுத்தங்களை கொடுத்து வரும் சூழலில் மேற்படி இரு நாடுகளுக்கிடையிலான உறவு மேலும் வலுப்பெற்று வருகின்ற நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியாவில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட யுரேனியத்தை கொண்டு இந்தியா மூன்றாவது தன்னாட்டுமய அணுசக்தி நேர்மூழ்கி கப்பலை தயாரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் மேற்படி தயாரிப்பிற்கு தேவையான பிரதான உபகரணங்களை ரஷ்யாவிடமிருந்து இந்தியா பெற்றுக்கொள்ள தீர்மானித்துள்ளதாகவும் இதற்கான நிதியை வைப்பிடுவதற்கு ரஷ்ய வங்கிகளில் பெரும் சிரமங்கள் காணப்படுவதாகவும் இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. காரணம், ரஷ்ய வங்கிகள் சர்வதேச ரீதியில் முடக்கப்பட்ட நிலையில் இருப்பதே ஆகும். எனவே மாற்று வழிகளை கண்டுபிடித்து அதற்கூடாக நிதி பரிமாற்ற திட்டங்களை மேற்கொள்வதற்கு உத்தேசித்துள்ளதாக இந்திய பாதுகாப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. ரஷ்யாவின் உள்ள சர்வதேச வங்கிகளில் வெளிநாட்டு நிதி பரிமாற்றங்கள் முற்றாக முடக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவினால் நேரடியாக நிதியினை வைப்பிட முடியாத சூழல் காணப்படுகின்றமையினால் இந்திய ரூபாய் ரஷ்ய ரூபிள் நாணயத்திற்கும் இடையில் பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டு நிதி பரிமாற்றம் என்ற திட்டத்தின் கீழ் மேற்படி உபகரண கொள்வனவு நிதியை வைப்பிட முடியும் எனவும் அதற்கான புதிய திட்டங்கள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்திய பாதுகாப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த புதிய செயற்பாடுகள் மேற்குலக நாடுகளிடமிருந்து இந்தியாவிற்கு மேல் அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் என சர்வதேச ரீதியில் எதிர்பார்க்கப்படுகின்றது. சீனாவின் செயற்கைக்கோள் ஆராய்ச்சி கப்பல் மற்றும் உளவுத்துறை கப்பலான ஜுவான் வாங் 5 கப்பல் பல எதிர்ப்புகளை தாண்டி இலங்கைக்கு கடந்த 16 தேதி வருகை தந்திருந்த நிலையில் நேற்றைய தினம் மீண்டும் சீனா நோக்கி தனது பயணத்தை ஆரம்பித்திருந்தது. இந்த நிலையில் சீன கப்பலின் வருகை மற்றும் அதன் செயற்பாடுகள் குறித்து கருத்து தெரிவித்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் சீன உளவுத்துறை கப்பலை இலங்கையால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. அத்துடன் சீன கப்பலின் வருகையை இறுதி நேரத்தில் இந்தியாவும் அதிக ஆயத்தத்துடன் எதிர்பார்த்திருந்தோம். இந்தியா தனது அரசியலில் இந்தியாவை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அவதானிக்க மிகவும் ஆர்வமாக இருந்த நிலையில் சீனாவின் உளவுத்துறை கப்பலின் வருகையால் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை இந்தியா ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தது. இந்தியாவின் தென்கடற்பரப்பும் முழுமையான பாதுகாப்புடன் ஆயத்தமாக இருந்தது என்பது சீனாவால் இந்த புலனாய்வு தகவல்களையும் பெற முடியாததற்கு முக்கிய காரணமாகும். இந்தியாவின் எல்லைப் பகுதிகளை சீனா மட்டுமில்லை இந்த நாட்டினாலும் அணுக முடியாது என வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருந்தார். இந்தியா, நேபாளம் மற்றும் சீனா ஆகிய மூன்று நாடுகளுக்கும் பொதுவான எல்லைப் பகுதியான இமயமலை பகுதியில் நேபாளத்திற்கு சொந்தமான பகுதியில் சீனாவினால் தொடங்கப்பட்டு இடைநடுவில் கைவிடப்பட்ட இரண்டு நீர்மீன் திட்ட ஒப்பந்தங்களை நேபாள அரசு இந்தியாவிற்கு மாற்றிக் கொடுத்துள்ள நிலையில் இந்தியா நேபாள எல்லைப் பகுதியான இமயமலை பகுதியில் கால் வைக்கிறது என்ற தகவலை இந்திய பாதுகாப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. நேபாளத்தின் மேற்கு செட்டி நீர்மின் திட்டம் மற்றும் சேது நதி நீர்மின் திட்டம் ஆகிய இரண்டு நீர்மின் திட்டங்களை சுமார் 2.4 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி பரமதியில் இந்தியாவிற்கு நேபாள அரசு வழங்கியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த ஒப்பந்தங்களை இந்திய தேசிய அரசிற்கு சொந்தமான தேசிய ஹைட்ரோ பவர் கார்பரேஷன் லிமிடெட் எனும் நிறுவனம் மேற்கொள்ள ஒப்பந்தமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒப்பந்தங்கள் மூலம் நேபாளம் மற்றும் இந்தியாவிற்கு இடையிலான உறவு மேலும் பலப்படும் என்பதுடன் இமயமலை பிரதேசத்தில் சீனா மேற்கொண்டு வரும் ரகசிய ராணுவ நகர்வுகள் இந்தியாவினால் மிக துல்லியமாக கண்காணிக்கப்பட வாய்ப்புகள் இருப்பதாகவும் இதனால் சீனாவிற்கு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எதிர்வரும் இமயமலை நேர்மின் திட்ட ஒப்பந்தங்கள் காணப்படக்கூடும் என இந்திய பாதுகாப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. இஸ்லாமிய ஆன்மீக தலைவர் நபிகள் நாயகத்தை குறித்து அவதூறாக பேசியமைக்காக இந்திய பிரதான அரசியல் தலைவர் தற்கொலை தாக்குதல் மூலம் கொலை செய்யும் நோக்கில் ஆயுதப்பட்டுக் கொண்டிருந்த ISIS தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதி ஒருவரை ரஷ்ய உளவுத்துறை அமைப்பான பெடரல் செக்யூரிட் சர்வீஸ் அமைப்பு கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்படி நபர் ISI அமைப்பிற்கு மிகவும் விசுவாசமானவர் என்பதுடன் இந்திய அரசியல் பிரமுகரை கொலை செய்வதே தனது அமைப்பின் திட்டம் எனவும் அதற்கான பயிற்சிகள் மற்றும் ஆயுதங்களில் தாம் ஈடுபட்டுள்ளதாகவும் கைது செய்யப்பட்ட தீவிரவாதி தெரிவித்துள்ளதாக ரஷ்ய உளவுத்துறை அமைப்பு தெரிவித்துள்ளதாக இந்திய பாதுகாப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. இத்துடன் சமூகம் டிவியின் அன்றைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்து சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.